இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் எம்டிபி ஃபிக்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போது பிவிசி பைப்பில் அனலாக் ஆட்டோமேட்டிக் வித்தவுட் மோட்டர் ஸ்க்ரீன் பிரிண்டிங் எப்படி உழுவுதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்துட்டு தாங்க பைப்பில் பிரிண்டிங் உழுவுற மிஷின் நமக்கு தேவையான பேரில் தேவையான சைஸில் என்னென்ன வேணும் ஸ்பெஷலாக அது ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைப்புக்கு ஆறு இடத்துல போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட்டாக மேலே ஒரு ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து பார்த்திங்கன்னா கீழே பிளாக்காக இருக்கிற வீலுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது கீழே மேலே அந்த பைப்பில் மோதுகிற மாதிரி அந்த பைப்பில் அதை மோதுறது வச்சு தான் அந்த ஸ்கிரீன் மிஷின் ரவுண்ட் ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் வலிக்கிறது அதாவது ஃபில்ட வலிக்கிறது அந்த இரும்பு ரோலர பெயிண்ட்டை வந்து வலிச்சு எடுக்கிற பிளேடு செட்டிங் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோலர் இரும்பு ரோலர் பிரிண்டிங் நேம் பிரிண்டரோட அட்ஜஸ்ட்மெண்ட்டு ச மேலே இருக்கிறது நடுவில் சின்னதாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா செயின் அட்ஜஸ்ட்மெண்ட்டு மேலே மேலே பெருசாக தான் இந்த ரெட் கலர் வீல்டு பாருங்கள் இந்த மாதிரி கீழே வந்து ப்ரெஸ் பண்ணும்போது கீழே இருக்கிற ஃபைபர் ரோல் வந்து சுற்றிட்டுருக்கும் இருக்கும் இது கீழ் ஸ்டேஜ் பைப்புக்கு கீழே வந்து அழுத்தம் கொடுக்கறதுக்கு இது இதோடைய அட்ரஸ் இது இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெடி பார்த்திங்கன்னா மூணாவதாக ட்ரீயாங்கிள் கணக்கில் வச்சுக்காங்க கீழே வந்து பிளாஸ்டிக் வீல் செட்டிங் எங்கே வந்து தள்ளிட்டு போகலாம் இந்த பிளாக் வீல் வந்து பார்த்திங்கன்னா பைப்புடைய ஸ்பீடு தகுந்த மாதிரி சுற்றும் இந்த பைப் வர டேக்காப்லேருந்து வர ஸ்பீடு வச்சு அலைன்மெண்ட்டில் சுற்றும் ஒரு பைப்புக்கு ஆறு இடத்துல ஸ்க்ரீன் வரும் நமக்கு தேவைன்னா எட்டு இடத்துல இந்த மாதிரி சைஸில் போட்டுக்கலாம் இது ஆறு இன்ச் வீல் இது பெயிண்ட் வலிக்கிறது இது சுற்றுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெட்டல் வீலில் வந்து நமக்கு தேவையான பேர் வந்து நர்லிங்கில் பிரிண்டிங் போட்டிருக்காங்க கட்டிங் இப்போ இந்த பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா விளக்கெண்ணையோட திக்னஸ்ஸாக கொஞ்சம் டின்னர் ஊற்றி கலந்து அந்த ட்ரேவில் ஊற்றுக்கணும் கலந்து ஊற்றுன பின்னாடி இந்த மாதிரி ரோலிங் ஆணிச்சின்னா அந்த தகர மூலியமாக அந்த பெயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா வர பெயிண்ட்டை வலிச்சிடும் அந்த நர்லிங் கட்டிங்கில் இருக்கிற ஸ்டெப்பில் மட்டும் பெயிண்ட் வந்து நிற்கும் மற்றதெல்லாம் வலிச்சு எடுத்துரும் இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி மற்ற இடத்துல இருக்கிறதுலாம் வலிச்சிடும் அப்படி வலிக்கும்போது அதில் இந்த நர்லிங் கட்டிங்கில் இருக்கிறது இந்த லப்பர் வீலில் என்ட்ரி ஆகும் இந்த லப்பர் வீல் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் கட்டிங் வந்து காடியோடையும் ஆஃப் கட்டிங் வந்து பிளைனாகவும் இருக்கும் இந்த ஆஃப் கட்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் உழுகாது பார்த்திங்கன்னா இந்த கட்டிங் ஆஃப் கட்டிங் எண்ட் ஆகுது அதுக்கு அடுத்தது வந்து பிளைனில் வந்து இந்த ஸ்க்ரீன் உட்காரும் ஏற்கனவே உக்காந்தா தடம் தெரியுது பார்த்தீங்களா இப்போ இது ரெண்டும் வந்து அதெல்லாம் அட்டாச் ஆகும்போது இந்த இரும்பு வீலில் இருக்கிறது இந்த லப்பர் வீலில் அப்ளை ஆகிடும் இப்போ அந்த லப்பர் வீல் வந்து பைப்பில் மோதும்போது பைப்பில் அந்த ஸ்க்ரீன் பேர் உழுவும் இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மோட்டர் இல்லாமல் பைப்புடைய வேகத்தை பொறுத்து ரன்னிங் ஆகிறது முன்ன வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஸ்க்ரீன் பிரிண்ட் வந்து கையில் போட்டு அது வந்து பெயிண்ட் வேஸ்டேஜு ஸ்க்ரீன் போடுறதுக்கு ஆள் வரும் இப்போ வந்து ஓட ஓட ஸ்க்ரீன் வந்துடும் ஸ்க்ரீனுடைய தன்மையும் பர்ஃபெக்டாக க்ளீனாக இருக்கும் பேர் அங்கே இங்கே செதறாமல் நீட்டாக நம்ம குவாலிட்டியாக பைப் ஓட்டும் போது அந்த குவாலிட்டி அந்த ஸ்க்ரீன்லேருந்து நல்லபடியாக எடுத்து கொடுக்கும் பேர் தரம் தான் பேரின் பேர் தான் தரத்தின் முக்கியத்துவங்கிற மாதிரி இந்த பைப்பை காமிக்கும் பைப் குவாலிட்டியாக இருந்து பெரிய இல்லைங்க அந்த பேர் போடும்போது அந்த பைப்புடைய அழகே மேல் மேலும் கூடுது இது பேக் பொசிஷன் இது மேல் ஆங்கிள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோலிங் சிஸ்டத்தை வந்து மேலே கீழே ஏற்றுறது கீழே இருக்கிற ரொட்டேஷன் வீடு வந்து கீழே இருக்கிறது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது தூரத்துலேருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ரன்னிங் ஆகிட்டு இருக்கும் அந்த பைப் ஓடுற ஸ்பீடுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாலு இன்ச்சு பைப்பு லைட் வெயிட் அதாவது ஒன் டென் எம்எம் ஃபோர் கேஜ் ஸ்ரீராம் பைப்ஸ்னு தரமான பைப்புங்க தயாரிச்சிட்ருக்காங்க சில்லறையாகவும் மொத்தமாகவும் கிடைக்கும் இந்த ஸ்க்ரீன் பிரிண்டிங் மிஷினுடைய பேக் போஸ்ட் இது மேல் ஹேண்டில் மேலே இருக்கிற ஜா வந்து இறக்குறது ஏற்றது கீழ் ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா பைப்பு கீழே வந்து ப்ரெஸ்ஸிங்க்கு தகுந்த மாதிரி இது பேக் சைடு வந்து பீலா ட்ரீயாங்கிள் ஸ்டாண்டு இது கீழ்கே அட்ஜஸ்ட் பண்ணுறது இது மேல்கே அட்ஜஸ்ட் பண்ணுறது இந்த ட்ரில்லு மிஷினில் வருது பார்த்திங்களா அது மாதிரி ட்ரில்லிங் மிஷினில் அது மாதிரி வரும் ஆப்ரேட்டர் வேறு அறுத்துட்டுருக்காரு பைப்பை அவருக்கு டிஸ்டர்ப் பண்ண நினைக்கிறேன் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பைப்புடைய வேகத்தை பொறுத்து ஸ்க்ரீன் வந்து எப்படி விழுவுதுன்னு பாருங்கள் இன்னொரு தடவையும் இந்த பேர் அந்த லப்பரில் ப்ரிண்ட் ஆகும் இந்த வீல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு இன்ச்சிலேருந்து ஒன்றரை இன்ச்சுலேருந்து நாலு இன்ச் வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்குதுங்க இதே சின்ன மிஷினுக்கும் இதே மாதிரி இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனுடைய சைஸ் சின்னதாக இருக்கும் அந்த பிளேட்டுடைய திக்னஸ் சின்னதாக இருக்கும் அந்த வீல் ஒரு திக்னஸ் இது வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு எம்எம் அகலம் வீல்னால் அதுக்கு வந்து ஒரு முக்கால் இன்ச்சில் வரும் இந்த ரோலர் வந்து கம்மியாக இருக்கும் அதே வந்து அஞ்சு இன்ச்சுக்கு மேலே போகும்போது அதே ஒன்றரை இன்ச் திக்னஸில் வரும் பேர் வந்து அகலமாக தூரமாக உள்ள மாதிரி இந்த மிஷினுக்கு வந்து அந்த மிஷினுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா முக்கால் இன்ச்சில் இருந்து குறைஞ்சது நாலு அஞ்சு இன்ச்சு வரைக்கும் போட்டுக்கலாம் நமக்கு பேர் இதே சைஸ் இருந்தால் போதுன்னா கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி ஆறு இன்ச் வரைக்கும் போடலாம் அதுக்கு மேலே வந்து நீங்கள் பெரிய சைஸ் தான் அகலமாக போடணும் பேர் பர்ஃபெக்டாக விழுவுதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா லோக்கல்லையும் தயார் பண்ணி தராங்க இது வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து வாங்கியிருக்கிறதா நமக்கு ஒரு தகவல் வந்ததுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எம்டிபி பிக்சர் Channel subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணுங்க, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இப்படிக்கு உங்கள் எம் தௌலத் பாஷா வணக்கம்